சென்னை ECRல பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமா அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய இந்த சாலையில ரேசிங் செஞ்சதா சொல்லி 50 பைக்குகளை பிடிச்சு போலீசார் பைக் ஓட்டிட்டு வந்தவங்களை எச்சரிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ECRல தொடர்ந்து இந்த மாதிரியான ரேசிங் சம்பவங்கள் அரங்கேறிட்டு வரதால பொதுமக்கள் அச்சமடைஞ்சிருக்காங்க. வார இறுதி ஆனாவே ECR சாலையில எக்கச்சக்கமான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும். நிறைய பேர் ரிசார்ட் போறதுக்காகவும் பீச்சுக்கு போறதுக்காகவும் இந்த சாலையை பயன்படுத்திட்டு வருவாங்க. குறிப்பா புதுச்சேரி போறதுக்கும் இந்த சாலையை அதிகப்படியானோர் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த சூழல்ல தான் 50 பைக்குகள்ல இந்த சாலையில ரேசிங் செஞ்சதா கூறப்படுது. ரேசிங்ல ஈடுபட்டதா சொல்லப்படக்கூடிய நிலையில கேளம்பாக்கம் போலீசார் கோவளத்துல ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்தப்பதான் இவங்களை கையும் களவுமா பிடிச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து 50 பைக்குகளையும் பள்ளிக்கரணை போக்குவரத்து போலீசார் கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காங்க. போக்குவரத்து உதவி ஆணையாளர் ஸ்ரீதர் கிழக்கு கடற்கரை சாலையில அதிவேகமா ரேஸ்ல போன இருசக்கர வாகன ஓட்டிகளை கூப்பிட்டு முதல் முறை அப்படின்றதுனால எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வச்சிருந்திருக்காரு.